பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஹெவன் டிவி மகளிர் மன்றாட்டு ஜபம் மூலமாக ஹெவன் டிவி பங்காளர் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மத்தியான வேளையிலோ ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு சில ஜப குறிப்புகளுக்காக நாம் ஜபிக்கப் போகிறோம் என்னோடு ஜபத்தில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் கொஞ்ச நேரம் உங்கள் வேலைகளை மாற்றி தேவ சமூகத்தில் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்காக நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இயேசு அவளை பார்த்து ஸ்திரியே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்து கொள்வேன் என்றாள் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் உயிர் தெழுந்த இயேசு முதல் முதலாக இந்த மரியாளுக்கு தரிசனமாகிறார் இவள் காலையிலே அதிகாலையில் கல்லறையின் இடத்தில் வந்து இயேசுவை கல்லறையின் இடத்தில் தேடுகிறா இயேசு கல்லறையில இல்ல எல்லாரும் பார்த்து விட்டு திரும்பி போய்விட்டார்கள் ஆனா இந்த மரியாள் மாத்திரம் இயேசு அங்க இல்லைன்னு தெரிந்த பிறகு கூட அந்த இடத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த கல்லறையின் அழுது கொண்டிருந்த மரியாளை உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்து முதலாவது அவளிடத்தில் கேட்கிறா ஏன் அழுது கொண்டிருக்கிறா நீ எதற்காக இந்த இடத்துல அழுது கொண்டிருக்கிறா அப்படின்னு கேட்கிறா ஆண்டவருக்கு தெரியாதா மரியாள் எதற்காக அழு எதற்காக கல்லறை எடுத்து நின்று கொண்டிருக்கிறா என்பது இயேசுவுக்கு தெரியாதா நிச்சயமா தெரியும் ஆனால் அவளை பார்த்து கேக்குறா நீ ஏன் அழுகுறா எதற்காக அழுது கொண்டிருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா சுவை ஒரு தோட்டக்காரராக என்னை சொல்லுகிறா என் ஆண்டவரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அவரை இப்போ எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் எனக்கு சொல்லுங்க நான் போய் எடுத்து கொள்ளுகிறேன் தான் ஏசு அவளை உயிர்த்தெழுந்தவராக இயேசு என்பதை அவளுக்கு வெளிப்படுத்துகிறா இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவ உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்குறா ஏன் அழுது கொண்டிருக்கிறா ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு தேவையின் நிமித்தமாக ஏதோ ஒரு பலகீனத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் நீங்கள் அழுகிற காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் என் பிள்ளை இந்த விஷயத்திற்கு தான் பாரப்படுகிறா இந்த விஷயத்தை குறித்து தான் அழுது கொண்டிருக்கிறா இந்த சமாதானத்துக்கு தான் ஏங்குகிறா சுகத்துக்கு தான் ஏங்குகிறா விடுதலைக்கு தான் ஏங்குகிறா ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அந்த உங்கள் விஷயத்தை தேவனிடத்தில் சொல்லணும் அறிக்கையிடணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் இந்த விஷயத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும்படிக்கு நான் அழுது கொண்டிருக்கிறேன் மற்றவர்களிடத்தில் போய் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம் நேரம் எடுத்து சொல்லுகிறோம் அவங்களிடத்தில் போய் சொன்னா என் இருதயத்திலிருந்து பாரம் நீங்கி விடும் என்பதை நம்ம அதை விடவும் மேலாய் கத்திரிய சமூகத்துல நம்முடைய பாரத்தை இறக்குவோம் அந்த மரியாதை பார்த்தாண்டவர் கேட்கிற ஏன் அழுகிறாய்

அதை குறித்து தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானா ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு அந்த காரியத்தை தெரியப்படுத்துங்க உங்கள ஒவ்வொருவரின் அருகிலே அவர் மகனே

உங்களுக்கு சமாதானம் என்றார் முதலாவது பார்த்து கே சொல்றாரு ஏன் அழுகிறாய் எதற்காக நீ அழுகிறாய் ஆண்டவருக்கு தெரியும் கேட்கிறாய் ஏன் அழுகிறாய் இரண்டாவதாக இந்த இடத்துல பார்க்கிறோம் சீஷர்கள் பயந்து போய் கதவை தெரியவில்லை இல்லை, உயிரோடு எழுந்துவிட்டா யூதர்கள் நம்மை என்ன செய்வார்களோ நம்மை இப்படி சிலுவையில் அறைந்து விடுவார்களோ கொன்று விடுவார்களோ என்று பயந்து போய் கலங்கி கொண்டிருக்கிற அந்த அறையில் இயேசு தோன்றி சொல்லுகிறா உங்களுக்கு சமாதானம் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் பயந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பயம் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும் யூதர் மனுஷனை குறித்த பயமா பிசாசை குறித்த பயமா எதிர்காலங்களை குறித்த பயமா நம்பிக்கை இழந்த சூழ்நிலையா இந்த காரியம் எனக்கு என்னவா முடியுமோ இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ தோற்றுப் போய் விடுவேனோ மனுஷர் மத்தியில் தலைகவிழ்ந்து போய் விடுவேனோ அப்படின்னு கலங்கிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறா உங்களுக்கு சமாதானம்

சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதா இருக்கட்டும் எப்பேற்பட்ட மனுஷர்கள் எதிர்த்து வரட்டும் தானியலுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள் நீங்களும் நானும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அறிய

ஏன் அழுகிறாய் ரெண்டாவது பார்த்தோம் அந்த பயந்து போய் கலங்கி போய் பூட்டப்பட்ட அறையில் இருந்த சீஷர்களை பார்த்து சொன்னா உங்களுக்கு சமாதானம் மூணாவது பார்க்குறோம் அவர்களை பெத்தானியா வரைக்கும் கூட்டிட்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தா அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறா நான் பிதாவினிடத்தில் போகிறேன் நான் போன பிறகு உங்களுக்கு ஒரு தேற்றிரவாளனை அனுப்புவேன் நீங்க தனியா இல்லை நான் இல்லைன்னு நீங்க கவலைப்படண்டா நான் போனாலும் என்றென்று உங்களோடு இருக்கும்படிக்கு ஒரு தேற்றவாளனாகிய பரிசுத்தாவி அனுப்புவேன் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தா இன்றைக்கும் எனக்கு ஒரு எனக்கு ஒரு நன்மை கலங்குவீங்கன்னா அந்த உயிர் இயேசுவை உங்கள் உள்ளங்கள்ல ஏற்றுக்கொள்வீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ஏற்றுக்கொள்வோமானா நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோமானா அவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பா அவர் வந்தா நமக்கு கலக்கம் இல்ல தோல்வி இல்லை எவற்றையும் ஜெயமாய் மாற்றி அடுத்து முதலாவது பரமேறி போகும்போது ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய எல்லா சாபங்களையும் மாற்றி எல்லா தோல்விகளையும் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை ஒவ்வொருவரையும் செய்வதாக இப்பொழுது நாம் இணைந்து சில ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்க போகிறோம் என்னோடு ஜபத்தில் இணைந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் இணைந்து நம்ம சில ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்க போறோம் இன்றைக்கு பாருங்க எத்தனையோ மக்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள் சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும் ஒரு சமாதானம் வேணும் அதற்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்க போறோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவோ சத்தியத்தை அறிக கொடுக்கிற அறிவை அடையவோம் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் ஆண்டு இந்த சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுத்து அவர்களை ரட்சிங்க ஆண்டு என்று சொல்லி நம்ம இந்த உயிர் தெளிந்தளி நாளில செபிக்க போகிறோம் ஹாலே லூயா எசப்பா நாங்கள் உண்மை ராஜா உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா இந்த நாளிலோ சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கட்ட ஆண்டு ஆண்டவரே ரட்சிப்பீராக ஆண்டவரே சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறார்களே எங்கே போனால் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் எங்கே போனால் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த உயிர் தழுந்த இயேசுவனிடத்தில் வரட்ட ஆண்டவரே உயிர் தழுந்த உங்களை அவங்க காணட்ட ஆண்டவரே நீங்க அவர்களை அடுத்ததாக ரஷ்யாவுக்காக உக்ரைனுக்காக நம்ம ஜோம்பனுவா உக்ரைன் தேசத்தில் பயங்கரமான யுத்தங்களின் நிமித்தமாக பயங்கரமான அழிவுகள் அநேகர் மறித்திருக்கிறார்கள் உணவுக்காக தண்ணிக்காக ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் அகதிகளாக மற்ற நாடுகளில் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த தேசத்துக்கு கத்தர் இறங்க அந்த யுத்தங்களை தடு

கத்தர் மாற்றுவீராக அந்த தேசத்தின் வறுமையே கத்தர் நீ மாற்றி போடுவீராக அந்த தேசத்துக்கு கத்தர் இரக்க செய்வீராக பாவங்களை மன்னிங்கப்பா அக்கிரமங்களை மன்னிங்கப்பா சாபங்களை மன்னிங்கப்பா அக்கிரமங்களை மன்னித்து அந்த தேசத்துக்கு கத்தரோடு இரக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் அந்த தேசத்துல கத்தருடைய இரக்க

பாரத்தோடு கேட்பீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வா நம்ம இணைந்து ஜபிக்க போகிறோம் காலை லூயா அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலோ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலோ சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நான் நிரப்புவீராக உயிர் தழந்த இயேசு ஒவ்வொருவருக்கும் தரிசனமாகி அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறோம் துதி பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் வாழ்கிற பிள்ளைகள் மெய்யான அறிந்து கொள்ளட்டாண்ட ஒரு அப்பாவி நிலைமையில பின்தங்கி

கொடுங்க எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று செபிக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நீர் அற்புதத்தை செய்ங்க குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்கு அற்புத செய்ங்க பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ங்க ஆண்டவரே உங்க இறக்கம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கிடைக்கட்ட ஆண்டவரே தீமைகள் தீங்குகள் ஆபத்துகள் நாச மோசங்கள் நீங்கி போகட்டும் சத்துருடைய சகல திட்டங்களை கத்த நிர்மூலமாக்கி அற்புதங்களை செய்வி ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களை கத்த நிறைவேற்றுவீராக நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரு என் நாமத்தினால் எதை கேட்டாலும்

காலை முதல் அதி மாலை வரை கருத்தாய் ஜபித்து